கதைக்காரனின் இந்த பதிவில் நம்ம பார்க்கிருக்கக்கூடிய கதையை எழுதியவர் வண்ணதாசன். இந்த கதையின் பெயர் நிலை. இந்த கதைக்கு ஏன் அவர் நிலைன்னு பெயர் வச்சார்? இரண்டு விஷயங்களின் ஒரு ஒரு நிலையை வந்து குறிப்பது தான் இந்த கதையினுடைய பெயர். நம்ம எல்லாத்துக்குமே வந்து பால்யம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லைங்களா? குழந்தை பருவம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து விளையாட்டும், இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடமும் அப்பா அம்மாவோட நேசிப்புமாக நம்மளுடைய பள்ளி பருவமும் அல்லது பால்ய பருவமும் இருக்கணும். ஆனால் இது இல்லாமல் இருக்கிறவங்களை பற்றி நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா? நம்ம வீட்லேயே வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அந்த குழந்தைங்களை பற்றி இல்லைன்னா நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இல்லைனா எதனா ஒரு நம்ம சிக்னலில் பார்க்குறோம் ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட விற்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் வேலை செய்ததை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை தான், ஒரே ஒரு 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 மணி நேர வாழ்க்கையை தான் வந்து வண்ணதாசன் வந்து இந்த கதையில் சொல்லியிருக்கார். ஒரு கோமு அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டில் வந்து வேலைக்கு இருக்கிறாள். இப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வெளியில் கிளம்பிட்டுருக்காங்க. பயங்கர கூச்சலும் இதுமாக அப்படியே கொண்டாட்டமுமாக அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே ஒரு பாட்டியை தவிர மற்றவங்க எல்லாருமே அந்த வீட்டிலருந்து கிளம்பிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த ஊரினுடைய திருவிழா. இப்போ அந்த ஊரினுடைய திருவிழாக்கு எல்லாரும் கிளம்பி தேரோட்டத்துக்கு கிளம்பி போகும்போது இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, நீ பாட்டுக்கு விளையாடுத்தனமா எங்கேயும் போயிடாத, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாருமாக பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த பெண் அந்த அந்த குழந்தையினுடைய ஏக்கம் எப்படி இருக்கும்? வெளியில் கேட்கக்கூடிய அந்த திருவிழாவின் சப்தங்கள், இந்த பொண்ணால் இங்கிருந்து எட்டி பார்த்தா கூட அந்த கூட்டம் கூட அவளுக்கு தெரிய மாட்டேது. அந்த வீட்டோட ஜன்னல் அமைப்பில் இருந்து வெளியில் போய் அந்த வேலையெல்லாம் செய்கிறாள். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழுவத்துக்கு போய் மாடு அவுத்து கட்டுறது, அந்த மாட்டுக்கும் இவளுக்குமான உறவுகளை சொல்கிறார் வண்ணதாசன். அப்போ அங்கே மாட்டை கட்டிட்டு இருக்கும் போது அப்படியே மேலே வந்து இந்த இதில் விற்கிற பலூன் வந்து பறந்து போகுது. அவள் அந்த பலூனை பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு செகண்ட் இப்படி கீழே பார்த்து மேலே போகும்போது அந்த பலூன் மறைஞ்சு போயிடுது. வெளியில் வந்து ஒரு பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த ஐயோ சத்தம் கேட்குது, பட்டாசு வெடிக்குது அப்படின்னு சொல்லி வானத்தை பார்க்குறா. அங்கே வெறும் வானந்தான் இருக்குது, ஆனால் அந்த பட்டாசு அங்கே இல்லை. அந்த மாதிரி வெளியிலேருந்து கேட்கக்கூடிய சப்தங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மொட்டை மாடியில் இருந்து அந்த தேரோட்டத்தை பார்க்குறாங்க, இவளால் அங்கேயும் போய் பார்க்க முடியல. அந்த ஒரு ஏக்கம், இப்படி அந்த கதை நடகு அந்த பொண்ணுக்கு அங்கே வெளியில் நடக்கிற விஷயங்கள் இவளுக்குள்ளே எப்படியெல்லாம் வந்து அந்த ஆசையை தூண்டுது அப்படிங்கிறது வந்து, அந்த தேரை பார்க்கணுங்கிற ஆசையை தூண்டுதுங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே வராரு. மிட்டாய்க்காரருடைய சத்தங்கள், அந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க, அந்த தெருவில் வந்து தள்ளிகிட்டே போய் வண்டியில் விற்கிறவங்க, ஒவ்வொருத்தருடைய சப்தமும் இந்த பொண்ணோட காதுக்குள்ளே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவளால் இங்கிருந்து வெளியில் போக முடியல. இந்த படுத்துட்டு இருக்கிற பாட்டிக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னென்னா, நீ தான் போயிட்டு வாயம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் இவளுக்கு அந்த வார்த்தையே பெருசாக இருந்து அந்த பாட்டிக்கு வந்து காலம் தீடுறா. அந்த பாட்டிக்கு நான் உங்களுக்கு எதுவும் வெண்ணி தண்ணி வச்சு தரணுமா அப்படின்னு கேட்குறா. ரொம்ப அப்படியே பயங்கரமாக உருகி போயிடுறா. இவளுடைய தனிமையை வந்து இந்த கதையில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் வண்ணதாசன். இவள் வெளியில் வந்து அந்த ஒரு முற்றத்தில் உட்காந்துட்ருப்பா. அந்த ரோடே வந்து இன்றைக்கி யாருமே இல்லாதனால இருட்டாக இருக்குது. ஒரு சின்ன வெளிச்சத்தில் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு தூணும் இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு தூணும் அப்படியே இவங்க இந்த நிழல்கள் அங்கே விழுக போகும்போது ஒரு பெரிய ஒரு அரக்க கால்களுக்கு நடுவில் இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பயத்தை இவளுக்குள்ளே கொடுக்க போகும்போது எந்திரிச்சு அந்த வீட்டுக்குள்ளே ஓடுவா அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த அந்த காட்சியினுடைய விவரணை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ரெண்டு தூண்களுக்கு நடுவில் இவ அமர்ந்திருக்க போகும்போது அந்த முன்னாடி இருந்து வளக்கூடிய அதனுடைய நிழலும் இவளுடைய நிழல்களும் அதுக்குள்ளே இவ சிறைப்பட்டிருப்பதும். இப்படி இருக்கிற இந்த கோமும் அங்கே இருக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லோரும் வராங்க. இப்போ அந்த தெருவே எல்லோரும் வந்ததும் அப்படியே அந்த எப்படி இருந்தது அந்த தேரோட்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பேசிக்கிறாங்க. தெருவில் விளக்கு எரியப்படுகிறது. எல்லா வீட்லேயும் இப்போ நல்லா விளக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அவளுக்கு பயம் இல்லை. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை வந்து கடைக்கு அனுப்புகிறாங்க. போய் சாமான்லாம் இல்லை, போய் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி எப்போது எல்லோரும் வீட்டுக்கு தேரெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அனுப்புகிறாங்க. இவள் போகிறா, கடைக்கு கிளம்பி போகிறா. கடைசியில் அதான் இங்கே போகும்போது அந்த தேர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே நாளில் தேர் வந்து முழுசாக சுற்றி அதனுடைய நிலையத்துக்கு வந்து விட்டது. இப்போ இந்த பெண் இங்கிருந்து கிளம்பி, இந்த கோமுங்கிற 12 வயசு பொண்ணு வந்து இங்கிருந்து கிளம்பி அந்த கடைக்கு போகிறாள். கடைக்கு போகும்போது அவளுக்கு ஒரு ஆசை, அந்த தேரை பார்க்கலாம், அந்த வடம் இருக்குல்லையா அந்த வடத்தை பார்க்கணும், அந்த தேரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அப்போ அவள் போகிறா. அவளுக்கும் அந்த தேருக்கும் என்ன ஆச்சு, அந்த உறவு எப்படி, என்ன நிலைமையில் அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி முடிப்பார் வண்ணதாசன். அது என்னங்கிறத நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் அதை வாசிக்க மாட்டீங்க. ஸோ தேடி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த கதையை நிப்பாட்டிக்கிறேன். ஒவ்வொரு
எழுத்தாளரும் குழந்தைகளின் அக உலகத்துக்குள்ளே போய் நிறைய எழுதியிருக்கிறதுல இது வண்ணதாசனின் குழந்தைகளின் அக உலகத்துக்குள்ளே போய் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக வாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த கதையின் பெயர் நிலை, எழுதியவர் வண்ணதாசன், நான் கதைக்காரன்.